வியூஸ் வெல்கம் டு டிஜே எம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல காலையிலேருந்து நான் ஆஃபீஸ்க்கு போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட முடிவை கேட்ட எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்க. ஒரு பக்கம் அனாமிகா சித்ரதேவிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. என்ன சூர்யா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறத கேட்ட சூர்யாவும் மாமா தாத்தா நான் தான் தப்பு பண்ணியிருக்கல்ல அதே மாதிரி சித்தி சொல்கிறதுலையும் ஒன்றும் தப்பில்லையே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்க. இப்போ போதுமா சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் கேட்க, நான் என்னக்கா பண்ணேன், நான் உண்மையை தானே சொன்னேன், கௌதம் மட்டும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா அதை பெருசுப்படுத்தி காட்டுறீங்களே, அதே மாதிரி தானே சூர்யாவும் தப்பு பண்ணியிருக்காங்க, அதை தானே நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவியும் நியாயப்படுத்தி பேசுறாங்க. அதெல்லாம் ஓகே, இப்போ எம்டி பதவியிலிருந்து சூர்யா விலகிட்டா வேற யாரோ உட்கார வைக்க போறீங்க, நம்ம கௌதம் தான் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி ஒரு பக்கம் வந்து பேச, அதை பார்த்து ரொம்பவே கடுப்பான அனாமிக்கா என்ன பண்றாங்க, ஏன் கௌதம் மட்டும் தான் இருக்காரு அந்த வீட்டில், விஜய்லாம் இல்லையா, ஏற்கனவே வந்து கௌதம் தப்பு பண்ணியிருக்காரு, ஏன் விஜய் கூட உட்கார வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இவ கௌதம்க்கு போட்டியே வந்துருவா போலயே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நமிக்கா நீ கௌதம்க்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா, விஜய் இப்பதான் வளர்ந்து வராம சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, நீங்க பாட்டுன்னு பேசிட்டே இருக்கீங்களே, நாளைக்கு எம்டி யார் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிக்கிறேன், இப்ப எல்லாம் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ரொம்பவே கோபத்தோட கிளம்புறாரு. சூர்யா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரொம்ப மனசு வருத்தத்தோட இருக்க, இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மகா ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி ரொம்பவே வருந்தி பேசிட்டு இருக்காங்க. பக்கம் சித்ராதேவி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, டே கௌதம் கண்டிப்பா நாளைக்கு பாரு, எம்டி போஸ்டிங்க தாத்தா உனக்கு தாண்டா தரப்போறாரு, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இப்போ நடக்க போதுடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்றதை கேட்ட கௌதம், என்னம்மா சொல்றீங்க, கண்டிப்பா எனக்கு தான் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் கேட்க, இதுல என்னடா சந்தேகம் இருக்கு உனக்கு, சூர்யாவுக்கு அடுத்தது யார் இருக்கு, அடுத்தது நீ தானே இருக்க, இல்லம்மா ஒருவேளை வேற யாருக்காவது கொடுத்தா நீ வாய முடிட்டு சும்மாருடா, அதை தவிர்த்து வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லை, கம்முடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிடா அப்படின்றாங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ஐஸ்வர்யா சிரிச்சுக்கிட்டே, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதான், இவங்க ஒருத்தவங்க ரொம்ப ட்ரீம்ல போயிட்டு இருக்காங்க, ஆசை பெரு நஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லத்த, கேட்டிருக்கீங்களா இல்லையா, நீங்க பேராசைப்படக்கூடாதத்த அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கலா சிரிச்சுட்டு போக, என்னம்மா இவ இப்படி சொல்லிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் சொல்ல, ஏய் அவ அப்படிதான்டா, அவளுக்கு நம்ம சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது, அவ சொல்றதெல்லாம் காதல வாங்கிட்டு இருக்காதரா, கண்டிப்பா நாளைக்கு எம்டி போஸ்டிங் உனக்கு தான் தரப்போறாரு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்காங்க கௌதம் கிட்ட. ஒரு பக்கம் விஜய பார்த்த அனாமிக்கா என்ன பண்றாங்க, இங்க பாருங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கலாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு உங்களுக்கு தான் அந்த எம்டி போஸ்டிங்க கொடுக்கணும், என்ன அனாமிக்கா திடீர்னு இப்படி வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற என்ன சொல்ல சொல்றீங்க விஜய், நீங்க எம்டி போஸ்ட்ல இருந்தீங்கன்னா அதோட ஒய்ஃப் அப்படின்ற மரியாதை எனக்கு கிடைக்கும்ல, அது சந்தோஷமா தானே இருக்கும் என்ன பொறுத்தவரலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அனாமிக்கா நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, என்னோட கவிதையை விரும்பி தானே நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்ப என்னன்னா நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, காதலிக்கிறது வேற பொண்டாட்டியா வந்ததுக்கு அப்புறமா நடக்கிறது வேற, இதுக்கோ வித்தியாசம் இருக்கு, சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்க தாத்தா வந்து முடிவை சொல்றாரு, எல்லா பொறுப்புகளையும் வந்து நான் மகா கிட்ட தான் ஒப்படைக்கிறேன், நாளையத்துல இருந்து மகா ஆபீஸ்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியா போய் நிக்க. அனாமிக்கா அதுக்கப்புறமா சித்ராதேவி ரெண்டு பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, என்னுடைய முடிவு யாரும் மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்ல, மகாவும் ஆபீஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறமா தான் உண்மை எல்லாம் வந்து தெரிய வருது, சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றத ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. கிட்டையும் வந்து மன்னிப்பு கேக்குறாங்க, அப்ப உனக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றத நான் புரிஞ்சுகிட்ட சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. இதனால சூர்யா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.